கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டு உரிமைக்காகவும் தொடர்ச்சியாக களமாடி வருபவர் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இருமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை, மகத்தான தலைவரை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த கல்யாணராமன் என்பவன் மிக மோசமாக அருவறுக்கத்தக்க வகையிலே இணையதளங்களில், அத ட்விட்டர் முகநூலிலே மிக மோசமாக பதிவுகளை பதிவிட்டு வருகிறான். கடந்த முறையும் அப்படி பதிவு செய்யப்படும் பொழுது கமிஷனர் அலுவலகத்தில் புகார் செய்திருந்தோம். ஆனால் கடந்த ஆட்சியில் அது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த முறை நேற்றைக்கு மீண்டும் அதே போல் மிகவும் அருவறுக்கத்தக்க வகையில், சமூக பதற்றத்தை உருவாக்கும் வகையில், சாதி ரீதியான வன்மமான வக்கிரமமான பதிவுகளை தொடர்ச்சியாக அந்த சமூக விரோதி பதிவிட்டு வருகிறான். அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மரியாதைக்குரிய ஆணையரை சந்தித்து நேரடியாக புகார் கொடுத்து வருகிறோம். அவர் நேரடியாக சந்தித்து பேசியதில் உறுதியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த புகாரை வழக்கறிஞர் சாரநாத், வழக்கறிஞர் காசி ஆகியோரோடு இணைந்து இந்த புகாரை கொடுத்திருக்கிறோம். எப்படி இல்லை கருத்து, அதாவது வந்து ஆரோக்கியமான ஒரு நேர்மையான ஒரு நாகரிகமான கருத்துக்கள் சொல்வது வந்து யாரும் வந்து மறுக்க போகிறதில்ல. நாங்கள் கூட இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மீது நாங்கள் வந்து விமர்சனம் வைக்கிறோம், நாங்கள் பேசுகிறோம். நாகரிகமாக நேர்மையாக நம்ம வைக்கிறோம். ஒரு தனிப்பட்ட முறையில் தரம் தாழ்ந்து நீங்கள் பதிவுகளை பாருங்கள், அவ்வளவு மோசமான பதிவுகள் தான் வந்து இதில் இருக்குது. அதனால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இதை வந்து சொல்லலை. அதாவது வந்து ஒரு நேர்மையான அணுகுமுறை இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு அல்லது அந்த கட்சியில் இருப்பவர்கள் ஒரு காளி கும்பல் போல அவங்க செயல்படுறாங்க. ஒரு அரசியல் ரீதியான செயல்பாடு எதுவும் இல்லை. மரியாதைக்குரிய நடிகர் சூர்யா அவர்கள் வந்து ஒளி திருத்த சட்டம் தொடர்பான கருத்தை சொன்னால் அவர் மீது வந்து அச்சுறுத்துகின்ற வகையில், அவரை மிரட்டுகின்ற வகையில் தான் வந்து தீர்மானம் ஏற்றுறாங்க. தொலைபேசியிலையும் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அப்போ எங்களை போன்றவர்கள் என்னென்னா ஒரு ஜனநாயக ரீதியான அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற யாருக்குமே வந்து அந்த அணுகுமுறை இல்லை. பெண்களை இழிவுபடுத்துவது, பெண்களை மிரட்டுவது, அச்சுறுத்துவது, பெண்கள் மீது தொடர்பான அந்த புகாரின் அடிப்படையில் தான் யார் மீதாவது வன்மம் கக்குகிறார்கள். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். காவல்துறை இந்த நடவடிக்கையை வந்து உடனடியாக நடவடிக்கையில் இறங்க வேண்டும். ஏன்னா மரியாதைக்குரிய புதிதாக வந்திருக்கிற டிஜிபி அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள், சோசியல் மீடியாக்களில் வந்து அவதூறு பரப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்வது மட்டுமல்லாமல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை அதுதான் நீங்கள் வந்து பார்க்குறீங்கள, கடந்த ஆட்சி காலத்தில் வந்து எப்படி யார் வேணாலும் என்ன வேணாலும் இல்லைதுன்னா பெண் பத்திரிகையாளர்கள் எவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணி எழுதுனாங்க, அது கூட நடவடிக்கை எடுக்கலை. பெண் பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தாங்க, அது கூட நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் இப்போது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஊடகவியலாளர்களே அதை வந்து வரவேற்கிறார்கள். அந்த அடிப்படையில் இது மாதிரி சமூக விரோத கருத்துக்களை சமூகத்துக்கு எதிராக பதற்றத்தை உருவாக்குகின்ற வகையில் மிகவும் அருவறுக்கத்தகையில் இப்படி பதிவிடுபவர்களை உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்தினாதான் மற்றவர்களுக்கான அந்த அச்சம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறேன். வேறு பொதுவாக வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த இணையதளங்களில் ட்விட்டரில் பதிவிடுவார்கள். ஏன்னா தலித்துகள், இஸ்லாமியர்கள், பழங்குடிகள், கிறிஸ்தவர்கள் இவர்கள் மீது மிக மோசமான வன்மமான பேச்சுக்களை அல்லது மிக மோசமான வன்மமான வக்கிரமான பதிவுகளை தான் அவங்க பதிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக அவங்க இதுவரை எந்த பதிவும் செஞ்சதில்லை. அதனால் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு காவல்துறை இதெல்லாம் கண்காணித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இல்லை இது வந்து அதாவது எண்ணெய் அதிகாரிகள் ஊப்பா சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று அஸ்ஸாம் வந்து அஸ்ஸாமில் இருக்கிற குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய அகில் கோகாய் அவர்களுடைய வழக்கில் வந்து தீர்ப்பே சொல்லியிருக்கிறாங்க.
அவரை விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. அசாமில் அவர் வந்து சிறையிலிருந்து தான் அவர் வந்து தேர்தலில் நின்று கடந்த 2021 இந்த மேல வந்து அவர் வெற்றி பெற்றார் அகில் கோகாய். அப்போ அப்படி வந்து ஊப்பா சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. 84 வயது பெரியவர் இந்த தேசத்துக்கு என்ன பாதிப்பை உருவாக்கி விட்டார் என்று தெரியவில்லை. தேச துரோக வழக்கு பதிவிட்டிருக்கிறார்கள். அவர் உடல்நலம் சரியில்லை, கைகால்கள் அவருக்கு விளங்கவில்லை, கால் நடக்க முடியல. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு பழங்குடி மக்களுக்காக போராடுற அல்ல பழங்குடி மக்களுக்காக பாடாற்றுகின்ற ஒரு மாபெரும் தலைவரை சிறைக்குள்ளே வைத்தே படுகொலை செய்திருக்கிறது பாரதிய ஜனதா அரசு, இந்த ஒன்றிய அரசு. இந்த படுகொலையை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் நேற்றைக்கே இது குறித்து கண்டித்து அறிக்கையும் வந்து கொடுத்துருக்கிறாங்க. மீதி இருக்கின்ற குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களும் பீமா கோரைக்கான் வழக்கில் வந்து மும்பையில் வந்து கைது செய்யப்பட்ட அத்தனை இதுவரை 16 பேர் இந்த பீமா கோரைக்கான் வழக்கில் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கவிஞர் வரவர ராவிலிருந்து இப்போ நேற்றைக்கு வந்து இறந்த இந்த ஸ்டான் சாமி வர 16 பேர் அந்த பீமா கோரைக்கான் வழக்கில் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த படுகொலைக்கு பிறகும் ஒரு வயதான ஒரு முதியவரை படுகொலை செய்த பிறகும் ஒன்றிய அரசு உடனடியாக இந்த ஊப்பா சட்டத்திலே கைது செய்யப்பட்ட அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார் வலியுறுத்துகிறோம்.